நண்பர்களே வணக்கம். பொதுவாக எல்லோரும் அன்பே தெய்வம், அன்பே சிவம் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன என்ன பொருள் அந்த மாதிரி சொல்கிறாங்க? அன்புக்கும் தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அன்புனா என்ன, தெய்வம்னா என்ன? இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு தடவை கேள்வி கேட்டார். முதல்ல நம்ம வந்து இந்த அன்பை பற்றி தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறமா நம்ம இந்த இறைவனோட அதுக்கு என்ன தொடர்பு, அன்புக்கும் இறைவனுக்கு என்ன தொடர்புங்கிறத பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு யார் எல்லாம் பிடிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நமக்கு யாரெல்லாம் பிடிக்குது இல்லை யாருக்கெல்லாம் நம்மளை பிடிக்குதுன்னு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? எனக்கு வந்து என்னோடய நண்பர்களெல்லாம் பிடிக்குது, அவங்கள பிடிக்கிற அளவுக்கு மற்றவங்களை பிடிக்காது, இந்த மாதிரி தான் நம்ம பதில் சொல்லுவோம். இப்படி ஏன் ஒரு சிலரை மட்டும் நம்மளுக்கு பிடிக்குது? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை எடுத்துக்கிட்டோம்னாக்க அவங்க வந்து நம்மளுக்கு மகிழ்வளிக்கக்கூடியதை தான் நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க, அவங்களோட இருக்கிறது நம்மளுக்கு அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக கூட இருக்குது. இதேமாரி நம்மளும் கூட அவங்க மகிழ்வு அடைகிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம், இதனால் நம்மக்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக கூட இருக்குது. இப்படி நம்ம நண்பர்களாகட்டும் இல்லாட்டி நம்ம உறவுகளாகட்டும் அவங்க வந்து நம்மளுக்கு பிடிக்காதவங்களை பிடிக்காத மட்டுமே செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், இப்போ என்ன நேர்ந்துடும்? அவங்களுக்கிட்ட நம்ம அப்படியே ஓடி ஒளிஞ்சிருவோம். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்காத மட்டுமே நம்மளும் செய்ய ஆரம்பிச்சோன்னா அவங்களும் கூட நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க. இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடித்தமானபடி நடந்துக்கிறது தான் இந்த இடத்துல அன்புன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அன்பில் வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்குது, ஒரு வியாபாரத்தன்மை இந்த இடத்துல இருக்குது. இறைவனோடு இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு புனிதமான அன்புன்னு சொல்லி நம்ம இதை சொல்லிட முடியாது. அப்படின்னா வேறு ஒரு விதமான அன்பு எதுனாச்சும் இருக்குதா? இந்த மாதிரி தெய்வீகத்தன்மையோட அன்பு எதுனாச்சும் இருக்குதா? இப்போ நம்மளோட சின்ன குழந்தை ஒன்று நம்ம வீட்டுக்குள்ளே அங்கிட்டு கிட்டமாக ஓடி விளையாண்டு இருக்குன்னு வச்சுக்குவோம், அந்த குழந்தையோட ஒவ்வொரு அசைவும் கூட நம்மளுக்கு ரசிக்கிறபடியாக இருக்குது. அது எங்கேயாச்சும் கீழே விழுந்து அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கூட நம்ம நினைக்கிறோம். இப்போ நம்ம குழந்தைக்கு பதிலாக பக்கத்து வீட்டு குழந்தை வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே விளையாடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஓடியாடி விளையாடுனா அதை வந்து நம்மளால் நம்ம குழந்தைய ரசிச்ச மாதிரி ரசித்து பார்க்க முடியாது. எங்கே இது நம்ம வீட்டு பொருளை போட்டு எதனாச்சும் இழுத்து போட்டு உடச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் தான் நமக்குள்ளார வரும். நம்ம குழந்தையோட செயல்பாடில் வந்து நம்ம நல்லா ஈடுபாடு காட்டுறோம், பக்கத்து வீட்டு குழந்தையோட செயல் மீது நம்ம அந்த மாதிரியான ஒரு ஈடுபாட்டை கூட இந்த இடத்துல காட்டுறது கிடையாது. இங்கே எந்த குழந்தை மேலே நம்ம அன்பை காட்டுறோம், இந்த இடத்துல அன்பு எந்த மாதிரி செயல்படுது, நம்ம குழந்தை மீது தான் நம்ம அன்பை காட்டுறோம், நம்ம குழந்தை மீது காட்டுற ஈடுபாட்டுக்கும் அதே பக்கத்து வீட்டு குழந்தை மீது காட்டுற ஈடுபாட்டுக்கும் இங்கே என்ன விதமான வேறுபாடு வந்துடுது? இப்போ நம்ம குழந்தையின் செயல்களுக்கு வந்து நம்ம முழு சுதந்திரத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்துட்றோம். அதுவே இப்போ பாருங்கள், நம்ம குழந்தை ஒரு கண்ணாடி பொருளை வச்சு விளையாடுனா எங்கே அந்த கண்ணாடி பொருள் உடஞ்சிடக்கூடாதே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறத விட இது நம்ம குழந்தைக்கு அதனால் எதுவும் காயம் ஏற்பட்டுறக்கூடாதேங்கிற எண்ணம் தான் ரொம்பவும் மேலோங்கி இருக்குது. அதுவே அந்த 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 குழந்தையோட ஒவ்வொரு அசைவுக்கும் நம்ம மனப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்கிறதுனால வந்து அது அப்படியே சுதந்திரமாக விளையாண்டுருக்குன்னு வச்சுக்குவோம். நம்ம எங்கெங்கே சுதந்திரத்தை வழங்குகிறோமோ அங்கெல்லாம் நம்மளோட மனசு வந்து சுலபமாக இணைஞ்சிக்குது, சுலபமாக புரிஞ்சிக்குது. இந்த இணைந்த நிலைமையை தான் நம்ம இந்த இடத்துல அன்புன்னு கூட சொல்கிறோம். நம்ம எங்கெல்லாம் இணையிறோமோ அங்கெல்லாம் அப்படியே இரண்டரை ஒன்றாக போயிடுறோம். நம்ம இந்த இரண்டற்ற ஒருங்கிணைந்த தன்மையை தான் நம்ம இந்த இடத்துல அன்புன்னு கூட சொல்கிறோம். அந்த அன்பை ஏன் நம்ம இறைவனோட இணைத்து பேசுகிறோம் எல்லாரும், அன்பே சிவம்னு கூட ஏன் சொல்கிறாங்க? சிவம்னு சொன்னால் மங்களம் அல்லது பூரணம் இல்லை முழுமைன்னு பொருள் வருது. இந்த இடத்துல நம்மளோட மனசில் எத்தனையோ விதமான உணர்ச்சி எல்லாம் ஏற்படுது, மகிழ்ச்சி எல்லாம் வருது. இப்போ இந்த மகிழ்ச்சி, வருத்தம், அமைதி, கோபம், பயம் இந்த மாதிரி எத்தனை எத்தனையோ உணர்ச்சியெல்லாம் கூட நம்ம மனசில் வந்துட்டு தான் இருக்குது.
மகிழ்ச்சி ஏற்படுறப்ப நம்ம அதோட வந்து சுலபமாக அப்படியே இணைஞ்சிக்கிறோம், சுலபமாக அப்படியே பொருந்தி போயிடுறோம். அதுவே இந்த பயமோ வருத்தமோ ஏற்படுறப்ப நம்மளால் அதோட இணைஞ்சு பார்த்துக்க முடியறதில்ல. இந்த பயத்துக்கும் வருத்தத்துக்கும் அனுமதியோ அங்கீகாரமோ சுதந்திரமோ நம்மளால் அந்த இடத்துல கொடுக்க முடியறதில்ல. மகிழ்ச்சி ஏற்படுறப்ப நம்மளுக்கும் அந்த உணர்ச்சிக்கும் இடையே இடைவெளி கொஞ்சம் கூட ஏற்படுறது கிடையாது. ஒரு மாதிரி இணக்கமும் இணைவும் தான் அந்த இடத்துல ஏற்படுது. ஆனால் பயமோ வருத்தமோ ஏற்படுறப்ப அந்த மாதிரி நடக்கிறதில்ல. நம்மளுக்கும் அந்த உணர்ச்சிக்கும் இடையில் இடைவெளி வந்துடுது, ஒரு முழுமை இல்லாமல் போயிடுது, பூரணம் இல்லாமல் போயிடுது. நம்ம உள்ளத்தில் ஏற்படுற இந்த பயம் வருத்தம் இந்த மாதிரி உணர்ச்சிக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அங்கே கூட அன்பு செயலுக்கு வந்துடுது, இணைவு செயலுக்கு வந்துடுது. ஆனால் அப்படி நம்மளுக்கு பிடிக்காத ஒன்றுக்கு சுதந்திரம் கொடுக்க முடியுமா? நமக்கு பிடித்தமான ஒன்றுக்கு நம்மளால் சுதந்திரம் கொடுக்க முடியும், ஓகே. ஆனால் நம்மளுக்கு பிடித்தமில்லாத ஒன்றுக்கு நம்மளால் சுதந்திரம் கொடுக்க முடியாது தானே? இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று இந்த அன்போட செயல்பாடு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது நம்மளுக்கு பிடித்தமான ஒன்றோட நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்க முடியுது, அதே மாதிரி நம்மளுக்கு பிடித்தமில்லாத ஒன்றுக்கு நம்மளால் சுதந்திரத்தை கொடுக்க முடியாமல் இருக்குது. அதுக்கும் சுதந்திரத்தை கொடுத்தோம்னாக்க அங்கேயும் அன்பு செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லி சொன்னோம். நம்ம உணர்ச்சிகளுக்கு, அதாவது பிடித்தமில்லாத உணர்ச்சிகள் நம்ம எப்படி சுதந்திரத்தை வழங்குறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலான்னு சொன்னோம். இப்போ நம்மளுக்கு ஏற்படுற உணர்ச்சிகள் எல்லாமே இயற்கையானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், அதுவே அதுக்கு சுதந்திரம் கொடுக்குற மாதிரி தான். இப்போ நம்மளுக்குள்ளார நான்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் தான் இந்த உணர்ச்சிகளை நிர்வாகம் செய்கிறதுக்கு போராடிக்கிட்டும் இருக்கிறாரு. இந்த நான்கிறவரும் நம்மளோட நினைவினால் உருவாக்கப்பட்ட ஒரு அனுபவம் தான். அவர் வந்து இந்த அனுபவிப்புங்கிற அதிகாரத்தோடு ரொம்ப திமிரோடு செயல்பட்டுட்டு வந்தாலும் உண்மையில் அவர் ஒன்றும் அனுபவிப்புன்னு கிடையாது. அவரும் கூட ஒரு அனுபவம் தான். எல்லா விதமான மன அனுபவங்களுக்கும் சுதந்திரம் வழங்குறது மாதிரி இந்த நான்கிற இந்த அனுபவத்துக்கும் கூட நம்ம சுதந்திரம் வழங்கிவிட்டால் மட்டும் போதும், இந்த சுதந்திரம் தான் ஒரு முழுமையானதாக கூட அமையும். இப்போ அந்த நான்கிற அனுபவத்துக்கு எப்படி நம்ம சுதந்திரத்தை கொடுக்கறது, அதை கூட இயற்கையானதுன்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியது தான். அதற்கு கொடுக்குற சுதந்திரங்கிறது இப்படி தான் நம்ம கொடுத்தாகணும். நம்மளோட மனோ இயக்கம் சுதந்திரமாக இயங்குறப்ப அதை வந்து நம்ம இந்த அன்பின் இயக்கமாக கூட இந்த இடத்துல கருதலாம். இந்த இயக்கத்தை வந்து பூரணம்னோ இல்லை சுவம்னோ கூட நம்ம சொல்லலாம். இங்கு வந்து எல்லாமே பூரணத்தோட அம்சமாக தான் இந்த இடத்துல செயல்படுது. இப்போ பாருங்கள், நம்ம குழந்தை வந்து தன்னோட கையில் கிடைச்ச பொருளை எல்லாம் அப்படியே வீசி வீசி எரிஞ்சு விளையாடுது. அதை பார்த்து நம்மளும் கூட ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் மேலேயும் இந்த குழந்தை இந்த மாதிரி பொருளை வீசி எரிஞ்சு விளையாடதாக வச்சுக்குவோம். அதை பார்த்து நம்மளால் மகிழ்ச்சி அடைய முடியுமா? நம்ம வந்து நம்ம குழந்தைய கொஞ்சம் கட்டுப்படுத்துகிறோம், அதோட செயலை வந்து நெறிப்படுத்துகிறோம், அதோட சுதந்திரத்தில் கூட நம்ம குறிக்கிடுறோம். இப்போ அதனால் வந்து நம்ம குழந்தை மேலே நமக்குள்ள அன்பில் ஏதாவது பாதிப்பு வந்துடுதா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. இப்போ அதுவே வந்து பக்கத்து வீட்டு குழந்தை வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பொருளை எல்லாம் நம்ம வீட்டு விருந்தினர் மேலே வீசி எறிஞ்சால் நம்மளுக்கு அந்த குழந்தை மேலே கோபம் கூட வந்துடுது. ஆனால் நம்ம மேலே ஆனால் நம்ம குழந்தை மேலே வந்து அந்த மாதிரி கோபம் ஒன்றும் வர்றது கிடையாது. இருந்தாலும் அதோட செயலை வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த இடத்துல கட்டுப்படுத்துகிறோம். மனசளவில் அந்த குழந்தையோட செயலுக்கு நம்ம முழு சுதந்திரம் வழங்குகிறோம். ஆனால் செயல் அளவில் வந்து அதோட செயலை வந்து நம்ம இந்த இடத்துல கட்டுப்படுத்துகிறோம். இங்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு அன்பு வயப்பட்ட கட்டுப்பாடு தான் இந்த இடத்துல செயல்பாட்டில் இருக்குது. பொதுவாக நாம் வந்து நம்மளோட அணுகுமுறையை அகம் புறம்னு சொல்லி பிரித்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அகத்தை பொறுத்தளவில் சுதந்திரம் மட்டும்தான் செயல்படணும், அன்பு மட்டும்தான் செயல்படணும், கட்டுப்பாடு எல்லாமே மறைஞ்சிடணும். அதனால் அந்த செயலை வந்து செயல்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. அதுதான் இயற்கை, அதுதான் இயல்பான ஒரு இருப்பு நிலையாகவும் இருக்குது, அதுதான் பூரணம், அதுதான் அன்பு நிலை, அதுதான் சிவம். இங்கே வந்து இருப்பது மட்டும்தான் இருக்குது, இருக்க வேண்டியது மட்டும்தான் இருக்குது, இருக்கக்கூடாது எதுவுமே இந்த இடத்துல கிடையாது. ஆனால் புறத்தை பொறுத்தளவில், அதாவது இந்த புற உலக பொறுத்தளவில் பொறுப்புகள் இருக்குது, கட்டுப்பாடுகள் இருக்குது, நெறிமுறைகள் கூட இருக்குது.
அகத்தை வந்து நம்ம நிர்வாகம் செய்யக்கூடாது, ஆனால் புறத்தை வந்து நாம் தான் நிர்வாகம் செஞ்சாக வேண்டியிருக்கு. இப்போ புறத்தை வந்து நம்ம எப்படி நிர்வாகம் செய்கிறது? இப்போ நம்ம குழந்தை செய்கிற தவிர வந்து எப்படி நிர்வாகம் செய்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த புற செயல்களோடு நம்ம நிர்வாகம் செய்யணும். மனசளவில் குழந்தையோட செயலுக்கு நம்ம சுதந்திரம் வழங்கினது மாதிரி அகத்தளவில் புற செயல்களுக்கு கூட நம்ம சுதந்திரம் வழங்கிடணும். அதே நேரத்தில் செயலளவில் வந்து இந்த புற செயல்களை வந்து நம்ம நெறிப்படுத்திடணும். செயலளவில் செயல்களை நெறிப்படுத்துறதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் கூட தெரியும். இப்போ பாருங்கள், ஒருத்தர் வந்து பழத்தோல் வலிக்கு கீழே விழுந்துடுறான்னு வச்சுக்கோ, அதனை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கூட சிரிச்சிடுறாங்க. அவருக்கு மற்றவங்க இப்படி சிரித்ததுனால ஒரு மாதிரி ஒரு அவமான உணர்வு கூட அவருக்கு வந்துடுது. இப்போ அவருக்கு ரெண்டு விதமான செயல் இருக்குது. மனசில் ஏற்பட்ட அவமான உணர்வை எதிர்கொள்ளணும், இது வந்து முதலாவது செயல். கீழே விழுந்த அவர் வந்து எழுந்துக்கணும், இது வந்து ரெண்டாவது செயல். முதல் செயல் வந்து அகம் சம்மந்தப்பட்டது, ஆனால் அந்த ரெண்டாவது செயல் வந்து புறம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. முதல் செயலை பொறுத்தவரைக்கு நம்மளுக்கு ஏற்பட்ட இந்த அவமான உணர்ச்சியை இயற்கையானதாக ஏற்றுக்கணும். அதை வந்து இயற்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த உணர்வுக்கு அப்படியே சுதந்திரத்தோடு அப்படியே இணைஞ்சிக்குது, அன்பு இந்த இடத்துல இணைஞ்சிக்குது, அகம் செவமாகிடுது. புறத்தை பொழுத்தவர்களை இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், கீழே விழுந்த நம்ம வந்து எழுந்துக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய செயலாக கூட இருக்குது. அதை விட்டுப்புட்டு இப்போ நம்மளை பார்த்து சிரித்தவங்களோட சண்டை கூட போடலாம். இதில் எது சரி எது தவறு? இப்போ கீழே விழுந்த நம்ம எழுந்துக்கிறது தான் நிச்சயம் தவறாக இருக்கிறதுக்கு முடியாது, அப்படி எழுந்துக்க தான் வேணும். இங்கே சிரித்தவங்களோட சண்டை போடுறது மட்டும்தான் எந்த தன்மையில் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இப்போ கீழே விழுந்த ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தரை சிரிக்கிறது சரியான செயலா? கீழே விழுந்த ஒருத்தரை தூக்கி விடுறது தான் இன்னொருத்தருக்கு முன்னு வரணுமே தவிர இப்படி ஏளனமாக சிரிக்கிறது நாகரிகமாக கூட இருக்காது. ஆனால் அப்படி சிரித்ததுக்காக அவரோட வந்து நம்ம சண்டை போடுறது கூட குற்றம் கிடையாது. அதனால் இப்போ வந்து புறத்தரோல ரெண்டு விதமான செயலில் கூட நம்ம ஈடுபட்டுக்கலாம், ரெண்டுமே சரியான செயல் தான். இப்போ இந்த இடத்துல புற செயலில் நம்ம எப்படி செயல்படுறது? கீழே விழுந்த நம்ம எழுந்துக்கிறது தான் நம்மளுடைய முதல் செயலாக இருக்கணும். சரி, கீழே விழுந்த நம்ம எழுந்துட்டோம், அடுத்தப்போ என்ன செய்யணும்? சிரிச்சவங்களை பார்த்து திட்டணுமா? அப்படி திட்டினா கூட தவறில்லைன்னு கூட பார்த்துட்டோம். அப்போ அப்படி தான் செய்யணுமா, இல்லாட்டி இதை வேறு விதத்தில் செய்கிற மாதிரி ஏதாவது செயல்முறை இருக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ சிரித்தவங்களோட செயல் வந்து அநாகரிகமானதாக இருந்தாலும் கூட அவங்க வந்து அதை ஏதோ திட்டமிட்டோ செய்யணும்னு செய்ய விரும்பியோ கூட அவங்க செய்யலை. அவங்கள கூட அவங்கள அறியாமலே தான் சிரிச்சுப்பிட்டாங்க. ஏதோ சினிமாவில் நகைக்க காட்சியை பார்த்த மாதிரி அவங்க சிரிச்சுப்பிட்டாங்கன்னு தான் நம்ம இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம அவங்கள பார்த்து திட்டுறதுக்கு பதிலாக தேங்க்யூ, நன்றி அப்படின்னு சொல்கிறதா வச்சுக்கோம். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ இப்படி சிரிச்சு விட்டோமேன்னு சொல்லி ஒரு மாதிரி அவமான உணர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்துடுது. ஆனால் இந்த மாதிரி நம்மளால் சுலபமாக தேங்க்யூ நன்றின்னு சொல்ல முடியுமா? நம்ம கோபத்தோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சொல்ல முடியாது. அப்புறம் நம்ம எந்த மாதிரி இருந்தால் இப்போ நன்றின்னு சொல்லி சொல்ல முடியும்? இங்கே வந்து நம்ம நிதானம் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் இப்படி சொல்ல முடியும். அந்த மாதிரியான நிதானந்தான் புறச்செயலை பொறுத்த வரைக்கும் அன்புடைமையாக கருதப்படுது. இப்போ கீழே விழுந்த நம்ம நிதானத்திலேருந்து மற்றவங்க திட்டோன்னு வச்சுக்குவோம், கோபத்தில் நம்மளோட வார்த்தை வந்து எல்லாம் மீறி போயிடுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையில்லாத தகராறு கைகலப்பெல்லாம் கூட வந்துடுறதுக்கான ஆபத்தெல்லாம் கூட இருக்குது. இப்படி இந்த நிதானம் ஏற்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அகத்தில் வந்து நம்ம அன்பாக பூரணமாக சிவமாக இருக்கிறது ஒன்று தான் புறத்தில் வந்து நம்ம நிதானமாக நடந்துக்கிறதுக்கு வழிவகுக்குது. இங்கே வந்து சிவம்ங்கிறது ஒரு பூரணமான நிலையை குறிக்குது, தெய்வம்ங்கிறது நம்மளுடைய செயல்பாட்டை குறிக்குது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் பூரணமாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும். புறத்தை பொறுத்தளவில் நிதானமாக செயல்படணும், தெய்வம் மாதிரி செயல்படணும். அகத்தில் வந்து அன்பு சிவமாக இருக்குது, புறத்தில் வந்து அன்பு தெய்வமாக செயல் வடிவில் இருக்குது. சிவமாக இருக்கிறது மூலம் அக உலகம் வந்து பூரணத்துவம் அடையுது, தெய்வமாக செயல்படுறது மூலம் புற உலகம் வந்து நல்ல மேன்மை அடையுது. புற உலகம்தான் அன்போட ஆட்சிக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள